சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் தனது இருக்கையில் அமர்ந்திருக்க காங்கிரஸ் எம்பி சசிதரூர் அவர்கள் எம்பியாக பதவியேற்றார். உரையை முடிக்கும் போது காங்கிரஸ் எம்பி ஜெய் சம்விதான், அதாவது வாழ்க இந்திய அரசியல் சாசனம் என கூறி இறங்கி சென்றார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், ஓம் பிர்லா அரசியல் சாசனத்தின் மீதுதானே பதவியேற்கின்றீர்கள் என அவரை பார்த்து கேட்டார். உடனே சபாநாயகரே, வாழ்க இந்திய அரசியல் சாசனம் என அவர் கூறியதில் என்ன தவறு உள்ளது? இதை நீங்கள் ஆட்சேபிக்க கூடாது என அங்கே அமர்ந்திருந்த காங்கிரஸ் எம்பி சபாநாயகரை பார்த்து கேள்வி எழுப்பினார். அதற்கு உடனே சபாநாயகர், எதை ஆட்சேபிக்க வேண்டும், எதை ஆட்சேபிக்க கூடாது என நீங்கள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, கீழே அமருங்கள் என கேள்வி கேட்ட காங்கிரஸ் எம்பியை பார்த்து கூறினார். இதைத் தொடர்ந்து நம் இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய அரசியல் சாசனம் வாழ்க என்று சொல்வதற்கு கூட அனுமதி இல்லையா என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இது முதல் நாள் நடந்த சம்பவம். அடுத்த நாள் சபாநாயகர் ஓம் பிர்லா சபைக்கு வரும்போது நேற்று சபாநாயகர் கூறிய கருத்திற்கு பதிலளிக்கும் வண்ணம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்த செயல் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. சபாநாயகர் உள்ளே வரும்போது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எம்பிக்களும் சேர்ந்து ஜெய் சம்விதான், அதாவது வாழ்க இந்திய அரசியல் சாசனம் என உரத்த குரலில் முழக்கமிட்டு சபாநாயகரை வரவேற்றனர். அப்போது சபாநாயகர் நேற்று போன்று எந்த கருத்தும் கூறவில்லை. ஒரு எம்பி வாழ்க இந்திய அரசியல் சாசனம் என கூறியதற்கு தானே எதிர்ப்பு தெரிவித்தீர்கள், இப்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் சொல்கின்றோம் என்ற பாணியில் அமைந்த இந்தியா கூட்டணி எம்பிக்களின் இந்த செயலால் பாராளுமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெய் ஹிந்த், ஜெய் சம்விதான். संविधान की शपथ तो ले रहे हैं, ये संविधान की शपथ है। किस पे आपत्ति, किस पे आपत्ति नहीं हो, सलामत दिया करो। चलो बैठो, चलिए। माननीय अध्यक्ष जी, ऑब्जेक्शन है सर।